மாச சம்பளம் கைக்கு வரவும் தானே கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஆமாப்பா, தான் நம்ம ஜமாத்துல இருந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கத்தா. அப்படியா, சரி இந்தாங்கப்பா என்னால முடிஞ்சது. என்னப்பா 1000 ரூபா அப்படியே தூக்கி கொடுத்துட்டு? இஸ்லாம் அப்படிதானே சொல்லியிருக்கு. மைதீன் பாய், புயல் அடிச்சு குப்பையெல்லாம் சாக்கடையில போய் தண்ணி தேங்கி நிக்குது, மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. வாங்க பாய், கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருவோம். ஆ இந்தா வரம் பாய். பா, இதை கிளீன் பண்ணவா போற? இஸ்லாம் அந்த மாதிரி தானே சொல்லியிருக்கு. அண்ணே, எங்க அப்பா கொரோனால இறந்து போனனால சொந்தக்காரவங்க கூட அடக்கம் பண்ண முன் வர மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து கொஞ்சம் அடக்கம் பண்ணி தாங்கண்ணே. ஆ வாங்க தம்பி, அதெல்லாம் நல்லபடியா அடக்கம் பண்ணிடலாம். எப்பா, அவங்க குடும்பத்தாரே அடக்கம் பண்ண போக மாட்டேன்னு சொல்றாங்க. நீ போய், உனக்கு கொரோனா வந்துருச்சுன்னா உனக்கும் புள்ள குட்டியெல்லாம் இருக்குல்லப்பா. என்ன போகுது, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு இஸ்லாம் அப்படிதானே சொல்லியிருக்கு எனக்கு. அப்பா எதை கேட்டாலும் இஸ்லாம் சொல்லியிருக்கு, இஸ்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்ற. இஸ்லாம்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் பிறர் நலம் நாடுதல், பிறர் நலம் நாடுதல், பிறர் நலம் நாடுதல்.